ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 7 ஃபேக்ட்ஸ் அபௌட் கேஎஃப்சி. நாங்கள் ஏதோ திங்கணும்னு ஆசைப்பட்டு 7 ஃபேக்ட்ஸ் சொல்லணும்னா நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே கேஎஃப்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஃபேக்ட்ஸ் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், கேஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? தெரியாது. கெண்டகி ஃப்ரைட் சிக்கன். ஓ யா, கெண்டகின்றது அவங்களோட ஊர் பேர். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இது கேஎஃப்சின்னு பேர் வைக்கலையா? சாண்டர்ஸ் கோர்டன் கஃபேன்னு வச்சுருக்காரு. சாண்டரோட பேர், ஆமாம், அவரோட பேர் வச்சுருக்காரு. அப்போ வந்து பெருசாக இது ப்ராப்ளம் ஆகலை, பெருசாக ஓடலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்காக தான் இதை பண்ணுறோம், அந்த ஊரில் தான் இது ஃபேமஸ். ஸோ கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் வைக்கலான்னு சொல்லி பேரை மாற்ற. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும்? ஓடிடுச்சேன். ஆகக்கூடிய ஒரு உணவா இருந்துச்சா கேஎஃப்சில? ஆனால் கேஎஃப்சியில் மெனு கார்டில் நிறையா இருக்கும், ஆனால் அதில் பக்கெட் மட்டும்தான் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அதான் பார்த்து தெரியும். இப்போ நம்ம கொலாபரேஷன்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அது பண்ணுவோம், சம்டைம்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஎஃப்சியும் பீஸா ஹட்டும் சேர்ந்து 2019 ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரினா, இப்போ வெறும் பீஸான்ருக்கு, கேஎஃப்சி தனியாக இருக்குது. ஸோ கேஎஃப்சி சிக்கனை நம்ம ஃப்ரைட் மாதிரி செஞ்சு மேலே அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி பரபரப்போடு தூவி விட்டு அப்படி வச்சு கொடுத்தோம்னா மலை சாரல் மாதிரி போட்டு கொடுக்கலாம்னாங்க. பார்த்தா அது ஹிட் ஆயிடுச்சாப்பா. இதுக்கு பேர் பாப்கார்ன் சிக்கன் பீஸாவா? ஆனால் அந்த பாப்கார்ன் சிக்கனையும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பாப்கார்ன்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கேஸ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல, இதுக்காக ஸ்பைஸ் எல்லாம் தயாரிக்கிறோம்ல. ஆமாம்மா, மசாலா கிசலா. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரெசிபி வந்து ஒரு நாட்டில் பண்ணுவாங்களா, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் ரெசிபியை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கேஎஃப்சி உருவாகுமா. ஸோ பாதி பாதியாக பிரித்து பண்ணுறாங்களாம். ஸோ அப்போ தான் இந்த சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியாதுன்றதுக்காக ரெண்டு நாட்டில் பிரித்து பிரித்து பண்ணுறாங்களாம். கம்பெனியோட ஓனர் சாண்டர்ஸ் இருக்கார்ல, இருக்கார்ப்பா. அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நம்ம முதலாளியில் அப்போ வந்து கடையில் வந்து எப்படி வியாபாரம்லாம் நல்லா இருக்கலாம் பார்த்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒரு கடைக்குள்ளே புந்துடுவாரா, மாத்திரம் கம்பெனி. அப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் ஏன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கணும்ல, இவங்க பாட்டுக்கு என்ன தேவை கலந்து கொடுத்து முட்டு அப்புறம் வியாபாரம் போகாமல் போயிருச்சுன்னா. ஆமாம், எவ்வளோ பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ செக் பண்ண வரும்போது ரெசிபி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அன்னைக்கு கடையில் சாப்பிட்றவர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாப்பா. அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து ஏதாவது அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணாலும் சைன் லாங்குவேஜில் ஆர்டர் பண்ணால் அவங்களும் எடுத்து வந்து தருவாங்களா. ஸோ நல்ல விஷயம், நல்ல விஷயம், சூப்பர். ஓகே, அடுத்த ஃபேக்ட், கேஎஃப்சியோட டேக்லைன் என்ன தெரியுமா? தோணி பண்ணிட்டு இருக்கலாம் தான், ஃபிங்கர் லிக்கின் குட்டா. ஓ, இதுதான்ப்பா. இது வந்து எப்பவுமே எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்களே, டப் பண்ணி போடுவாங்கல்ல. இந்த மாதிரி டப் பண்ணும்போது சைனீஸ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈட் யுவர் ஃபிங்கர்னு டேக்லைன் போட்டாங்களா? கிட்டத்தட்ட 4 வருஷமா அப்படிதான் இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தான் மாற்றிருக்காங்களா, ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்துருக்கும். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, 2016 வந்து கேஎஃப்சி ஒரு நெயில் பாலிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஈட்டபலா, நெயில் பாலிஷை சாப்பிடலாமா? நெயில் பாலிஷை எப்படி சாப்பிட்றது? ஆமாப்பா, ஒன்று வந்து இந்த சிக்கன் இருக்குல்ல இதே ஃப்ளேவரில், ஒன்று இன்னும் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைஸ் ஃப்ளேவரா. சும்மா பேசிருக்கமோ தெரியாமல் வாயில் வரல வச்சா என்ன ஆகும்? இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல இன்னும் சில ஃபேக்ட்ஸோட வந்து சந்திக்கிறோம். அப்போ இதே மாதிரி சாப்பிட்றோம், சூப்பர், தேங்க்யூ, பாய்.